திராட்சையை போட்டு புளியோ 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 புளியோன்னு புளிஞ்சதுல கலரை பாருங்க எப்படி இருக்கும், சூப்பராக இருக்க. ஒயின் மொடா அன்பு வணக்கம். ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்ல சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். நான் நல்ல சூப்பரா இருக்கிறேன். மக்கள் என்னை பத்தி நல்ல சூப்பரா நல்ல அடிப்படையா நாள் வெளியில பாருங்க. சூப்பரா அடிப்படையா நமக்கு வந்து சூரிய பகவான் சன் வந்து வெளியில வந்துருச்சு. ஸோ நல்ல குளிர் ஆனாலும் பார்த்தீங்கன்னா நல்ல வெளிச்சமாக இருக்குது. ஸோ வெளிச்சத்தை பார்த்தாலும் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் தான். ஸோ பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் வந்து கூப்பிடுற தூரத்தில் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து நமக்கு கிறிஸ்மஸ் பக்கத்தில் வந்துருச்சு. கிறிஸ்மஸுக்கான எல்லா ப்ரிப்பரேஷன் எல்லா வீடுகளையும் ஜம்முன்னு நடந்துகிட்ருக்கும். கோவிடு கிவிடு அது இது புதிய வேரியண்ட் பழைய வேரியண்ட் அப்படின்னு நிறைய வந்துட்டு இருந்தாலும் நமக்கு வந்து ஜாலியாக கிறிஸ்மஸை என்ஜாய் பண்ணுறதுல எந்த குறவும் இருக்கக்கூடாது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாரத்துக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒயின் எப்படி தயாரிப்பதுன்னு. அது வந்து ஒரு 1 வீடியோவாக தான் இருந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஜஸ்ட் ஒயினுக்குள்ள பொருட்கள் எல்லாம், அதாவது கிரேப்ஸு கூட என்னது சீனி, அதுக்கப்புறம் ஈஸ்ட்டு, இந்த மாதிரிப்பட்ட சில பல பொருட்கள் எல்லாம் போட்டு அதை அப்படியே வந்து ஒன்று சேர்த்து ஒரு ஜாடியில் போட்டு வைக்கிறது. அது நான் சொன்னேன் மக்களே 21 கழிச்சு தான் இதை நீங்கள் எடுக்கணும், அதுக்கு முன்னே எடுத்தேன்னா வந்து ஃபெர்மெண்ட் ஆகாது. அதாவது ஃபஸ்ட்டு ஃபெர்மெண்டேஷன் சொல்லுவாங்க, முதல் ஃபெர்மெண்டேஷனுக்கு வச்சது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் லேசாக கலக்கி விட்டுக்கிட்டோம். ஸோ அதையும் நான் ஒரு வீடியோவில் லேசாக காணிச்சேன். நிறைய பேருக்கு வந்து ஒரே சந்தேகம் வந்தாக்கா வந்து என்ன காணிக்க மாட்டேங்கிறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். 21 சந்தேகம் இல்லை, என்ன மாதிரி தான் வடிகாலா இருக்கும் இந்த வீடியோ. எப்படின்னு 21 ஆயிடுச்சு மக்களே, இன்னைக்கு நாங்க வந்து ஒயின் நம்ம வந்து புளிஞ்சு எடுத்து செகண்ட் ஃபெர்மெண்டேஷனுக்கு வைக்கலாம். இதோடு முடியலையான்னு கேட்டாங்கன்னா முடியலதான், பட் இதான் லாஸ்ட் ப்ராசஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு 21 அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குடிக்கிறது தான். ஓகே ரைட், வாங்கங்க காணிச்சிட எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன எல்லாம்னு பார்த்துடலாம். இந்த 2 நம்ம போட்டு வச்ச ஒயின் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ வந்து இந்த மேலே உள்ள அந்த சக்கைகள், அந்த எலுமிச்சம்பழத்தில் உள்ள அந்த இது எலுமிச்சம்பழம் கிரேப்ஸ் இருந்திருந்திருந்து எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு பேரு இனி இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு சில பொருட்கள் இருக்கணும். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ஒயினை வந்து 2-3 போட்டு வடிகட்டி எடுப்போம். கடைசியில் ஒரு வடிகட்டி நம்ம எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கான ஒரு துணி தான் இந்த மஸ்லின் கிளாத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் இது பாருங்க, நல்ல காட்டன், நம்ம ஊர் நல்ல காட்டன் துணி. நம்ம ஊரில் தோர்த்து உண்டு இல்லை டவல், நல்ல காட்டன் டவல் உண்டுல, அதெல்லாம் அங்கே கிடையாது. கிடைக்கும், இந்தியன் கடைகளில் போனால் கிடைக்கும். நான் இப்போ வாங்கியிருக்கிறது வந்து அமேசான்ல இருந்து ஒயின் புளியறதுக்குன்னு வாங்கினேன். பார்த்தா அதே க்ளோத்து தான் பாருங்க, எப்படிலாம் போட்டு விற்கிறாங்கன்னு பாங்க. ஸோ வந்து நல்ல அழகாக மஞ்சள் பை சுருக்கு பை மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நெய்தல் வந்து அவ்வளவு என்ன சொல்லிடுறது, அவ்வளவு இடைவெளி விட்டு இருக்கணும். இடைவெளி இல்லை, இவர் உள்ளதே மாத்திடுவாரு. அது வந்து நல்ல இதாக இருக்கணும். ஸோ அதான் நல்லா அழகாக புளிஞ்சு நமக்கு வந்து வரும். ஸோ நல்ல அழகான சுருக்கு பைன்னு சொல்லலாம் இதில். இதை பாருங்கள் இப்படி இப்படி போட்டுக்கிட்டு இப்படி சுருக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் 1 or 2 பை வேணும், ஒரு பாக்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இல்லைன்னா இருக்கவே இருக்குது தோர்த்து டவல், நம்ம ஒரு டவல் சூப்பராக இருக்கும். ஸோ அதில் 2 எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலையில் புளிஞ்சோம் லுங்கியில் புளிஞ்சோம் ஆகலாம், அப்படி வந்து புளிஞ்சோடலாம் இருக்கக்கூடாது மக்களே. இருந்தாலும் நான் வந்து கிறிஸ்மஸ்க்காக நாங்கள் ஒயின் போடுவோம்க்கா, அதனால் பட்டு சேலையில் பட்டு துணி வாங்கி புளியலாமாக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அதான் அந்தந்த இதில் பொருளில் தான் செய்யணும். ஓகே ஸோ அது வந்து இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒயினை முதல்ல இந்த கிரேப்ஸை நம்ம ஊற வச்சோம்ல, அதை வந்து முத போட்டு புளிஞ்சு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கொலண்டர் இல்லைன்னா அரிப்பு. நம்ம ஊரில் நம்ம மாவரிப்பம்ல அரிப்பு, அந்த அரிப்பே போதும். அதில் நல்லா கழுவி எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த கொலாண்டர் எடுத்துருக்குறேன் பாருங்கள், சூப்பராக இருக்குது.
ஸோ அது அதுக்கப்புறம் அதை புழிஞ்சு ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்து ஊற்றுறதுக்கு ஏதாவது ஒன்று வேணும். அது மாதிரி நல்ல கரண்டி, நம்ம வீடுகளில் எல்லாம் சாம்பார் கரண்டி மாதிரி நல்ல கரண்டி இருக்கும் அது. அப்புறம் எடுத்து ஊற்றுனதும் அதை வந்து இந்த மாதிரி மத்து வச்சுக்கிட்டு நல்லா மசிச்சு விடலாம். ஸோ அது கடைசி ப்ராசஸ்க்கு புனல். ஓகே, இந்த புனல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பாருங்கள் சூப்பராக வந்திருக்குது, நான் கழுவி எடுத்து அழகாக வச்சுருக்கிறேன் இந்த புனல். ஓகே, ஸோ இதுதான் வந்து இதற்கு தேவையான பொருட்கள். மக்களை எல்லாரும் நீங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருந்தாலும் ஸோ பின்னால் ஒரு ஐட்டம் வந்து உங்களுக்கு வந்து கண்ணை ஊர்த்திட்டே இருந்திருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் வந்து கேக்கும் மிக்ஸ் பண்ண போகிறோம். கிறிஸ்மஸ் கேக்குக்கு மிக்ஸிங் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நடக்க போகுது. ஸோ அதுக்கான ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் இது. பயங்கர சூப்பராக இருக்குது எல்லாமே. இங்கே இருங்க, இது வாங்கி ஒரு பாக்ஸ் வாங்கினது இப்போ கால் பாக்ஸ் ஆயிடுச்சுது. ஆச்சா இல்லையா? ரெண்டு மூணு எடுத்தாச்சு இதுல இருந்து. ஆமா, இஞ்சி மிட்டாய் மாதிரி சூப்பர். இது வந்து ஜிஞ்சர் பீல், இஞ்சி மிட்டாய். அது கொஞ்சம் கொஞ்சம் பெருசானது, கிறிஸ்டலைஸ் ஜிஞ்சர்னு போட்டிருக்காங்க. ஸோ அதான் வாங்கிட்டு சூப்பரா இருக்குது. ஓகே, பயங்கர டேஸ்ட் இருக்கு. அதை கேட்கல ஒன்னு, இப்போ காலையில ஒன்னு எடுத்தாச்சு, இப்போ ஒன்னு கொடு. போற கடைசியில ஒன்னு இருக்காது, அப்புறம் திரும்ப போய் வாங்கிட்டு இருக்கணும். இருக்கட்டும், இருந்தாலும் கொடுத்துருவோம். கேட்டுட்டு வரல, கிறிஸ்துமஸும் அதுமா கேட்டா வந்து கொடுக்காம இருக்க கூடாது. இடையில சாப்பிடல மகிமை இருக்கு. என்ன மகிமா? ஆமா, எனக்கு ஒரு பாதி நீ பாதி நான் பாதி. அடுத்து ஓ, அதெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம அந்த அதில் நான் முடிஞ்சால் அதையும் வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ அது ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும். எனிவே, இப்போ வந்து நம்ம அதை அங்கே தள்ளி வச்சுட்டு இதுக்கான வேலையில் இறங்கிடலாம். ஓகே, இப்போ வந்து அதுக்கு நம்ம வந்து நல்லா சூப்பராக கையை நல்லா கழுவிட்டு வந்துடணும். அந்த அதை போட்டேன் இதை போட்டேன், எங்கள் வீட்டில் உள்ள எல்லா, நான் இன்றைக்கி ஒயினாகவும் புளிய போகிறேன், அதனால் வீட்டில் உள்ள எல்லா நகைகளையும் எடுத்து போட்டேன்னு இருக்கக்கூடாது. ஓகே, அதனால் எனக்கு நல்ல கையை வந்து கழுவிக்கலாம். ஓகே, கிறிஸ்மஸுக்கு அவசரத்துக்கு சில டெக்கரேஷன்லாம் டக்கு டக்குன்னு போட்டு, என்ன டெக்கரேஷன் வேலைகள் இருக்கு? டெக்கரேஷன் வேலைகள் நிறைய இருக்கு. பிள்ளைகளுக்குலாம் எக்ஸாம், அதனால வந்து எக்ஸாம் முடிய போகுது. முடிஞ்சது நம்ம டெக்கரேஷன்லாம் தொடங்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் அடிப்படையான நம்ம ஒயின் மொடா இதான் வந்து நம்ம எடுத்துருக்க, நம்ம போட்டு வச்சது. ஸோ பாருங்க எப்படி இருக்குதுன்னு, சூப்பராக அடிப்படையாக இருக்கு பாருங்க. ஓகே, இந்த ஒன்றை நான் ஒன்று ஒன்றா திறக்கேன், ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காணிக்கிற மக்களை எப்படி இருக்குன்னு. அடிப்படியா இருக்குது. சோ இனி இத வந்து நல்ல ஒரு கலக்கு கலக்கி விட்டுறலாம். ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இனி நீங்கள் வந்து கையெல்லாம் போடவே கூடாது இந்த ஸ்டேஜில். தூக்கி ஊத்து. சரி, தூக்கி ஊத்திடலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்து இதை தூக்கிட்டு உயிரையும் உங்க கையில் கொடுக்க. ஏசப்பா ஆண்டவரே, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செய்வோம். ஓகே, ஸோ எல்லாத்தையும் ஒரேடியாக ஊற்றிக்கிட்டு அதுக்கு பிறகு முடியாமல் போகிறதோட கொஞ்சமாக கொஞ்சமாக வாழ்க்கையில் எப்படி மெல்ல மெல்ல முன்னேறணுமோ அதே மாதிரி இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி அதை இது பண்ணி எடுக்கலாம். ஸோ கொலான்ற சூப்பராக உள்ளே உட்காந்துருக்குது. ஸோ நல்லா அழகாக இதை புளிஞ்செடுத்துடலாம். இது முதல் புளி. அதெல்லாம் உள்ளெல்லாம் நல்லா வந்து, ஆமாம், நல்லா சாஃப்டாக தான் இருக்குது, பெர்மனண்ட் ஆகி தான் இருக்குது. நல்லா யார் மேலேயாவது கோவம் இருந்தால் இதில் லைட்டாக கொஞ்சம் காணிச்சிக்கலாம். ஆமாம், அதாவது சைக்கோ தெரப்பியில் இதுக்குன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, எமோட்டிவ் தெரப்பினா. ஓகே, தலையினைய கையில் வச்சுக்கிட்டு நம்ம பாஸ்டில் நடந்த கஷ்டமான கசப்பான நிகழ்ச்சியில் நினச்சிக்கிட்டு அதில் வந்து அப்படியே குத்தணும் குத்தணும். ஓகே, மிகப்பெரிய தெரப்பி அந்த தெரப்பி போல் இப்போ இதை வந்து பண்ணுறோம் அப்படி தானே. ஸோ அடுத்ததையும் பண்ணிடலாம். முதல் புளி புளிஞ்சாச்சுது, உயரை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் அடுத்த புளியில் இதெல்லாம் வந்துடும். கலரை பாருங்க எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்கா? இதில் எந்த விதமான வேறு கலர்கள் எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. ஓகே, ஸோ இனி அடுத்தது புளியலாம்.
இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நம்ம போட்ட அந்த பட்டையெல்லாம் நான் கிடக்கு பாருங்க, சோ சூப்பரா கிடக்குது பட்டையெல்லாம். அதான் இந்த வாசல குடுக்கறது என்ன, ஒன்னு ரெண்டு ஃபுல்லாவே கிடக்குது, பட் ஓகே. ஒரு மணிக்கு ஆகும் அழகான இடிகள் நம்ம வீட்டுல இருந்தா நல்லா கழுவி இதை வந்து நல்லா காய வச்சு வெந்நீல போட்டு காய வச்சு வச்சுருந்தது, அதை எடுத்து அப்படியே வச்சு பாருங்கள். இப்போ இதிலேருந்து வரக்கூடிய அந்த ஜூஸை பாருங்கள் இல்லைங்களா. சில பேர்லாம் அதை யூஸ் பண்ணால் தான் வேலை நடக்கும். ஆமாம் ஆமாம், அம்மா தாயேன்னு சில பேர்லாம் கெஞ்சினா நடக்காது போல். ஆனால் ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும், நல்ல இந்த ஒயின் தெரிச்சதுன்னா அந்த கலர் வந்து ட்ரெஸ்லாம் போகணும்னா கஷ்டம். அதனால் சூப்பராக இருக்கா. அதனால எக்கா இப்படியெல்லாம் கஷ்டப்படுதுக்கு, மிக்சியில் போட்டு ஒரு அட்டி அட்டிச்சா கரெக்டாக வந்துருவேங்கன்னு சொல்ல நினைக்கிங்களா, நான் நினச்சேன், ஆனால் அது இல்லை ஒயின். ஓகே, ஹேண்ட்மேடு ஒயின், ஹேண்ட்மேடு ஒயின் மக்களே. இது இன்னும் கொஞ்சம் இந்த மத்தை வச்சு, அப்போ இது கொஞ்சம் மாறி 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 நம்ம செய்யணும். அதை ஒயின் டக்குன்னு போட்டோம் புளிஞ்சி எடுத்தோன்னு ரொம்ப ஈஸியான வேலையெல்லாம் கிடையாது, கரெக்டா ஈஸியாக இருக்கும் பார்க்கறதுக்கு, பட் கொஞ்சம் கஷ்டப்படணும், மெனக்கடணும், கஷ்டம் எல்லாம் மெனக்கடணும் பார்த்தீங்களா. நான் அவ்வளவு இடித்ததுக்கு இவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்க, வந்திருக்கா. ஓகே, முதல் இதில் வந்து கடைசி இது வந்துருச்சுது. இன்னொரு பாத்திரத்தில் நான் வந்து இதை முதல்ல புளிஞ்சதை ஊட்டி வச்சுட்டேன், ஏன்னா இல்லைன்னா காணாது, இடம் காணாது. சத்தம் பார்த்து என்ன சத்தம், ஒயின் ஒழுகுதோ? ஆமாம், ஒயின் ஒழுகுது. ஆஹா, நீர் வச்சு கூட சத்தம். நான் காணிக்கிறேன் இது எப்படி ஒழுகுதுன்னு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக சூப்பர் அடிபடியாட்டு ஒரு பாட்டில் முதல் பாட்டில் இதை வந்து புளிஞ்சாச்சுது. இங்கே பாருங்கள் புளிஞ்சதுக்குள்ளே இன்னும் இதுவும் வந்து இன்னும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுப்போம். மேலே எனக்கா கொட்டையெல்லாம் கிடக்கும், இப்படியா ஒயின் குடிப்பீங்கன்னு கேட்காதீங்க, இப்படியெல்லாம் ஒயின் இல்லை, இது வந்து கடைசியாக வேறு ஆகும். அதில் இருந்து எடுத்த சக்கையை பாருங்கள். ஸோ இது பார்க்க அப்படி மின்ன மின்னு இருக்குது, ஆனால் இதை இதை அப்படியே விட போகிறது இல்லை மக்களே. நம்ம வந்து கடைசி நிமிஷம் வர அதை புளிஞ்சு, கடைசி எவ்வளோ விட்டைக்கோ அது வர புளிஞ்சு எடுக்கிறதா நம்ம வேலை. ஓகே, ஸோ அடுத்தது என்னை விட்டு அதையும் ஊற வச்சு செகண்ட் குவாலிட்டி ஒயினே எடுத்து கொடுத்துருவோம். அவன் தான் தேங்காய் பால்ல முதல் பால் ரெண்டாம் பால் இருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த மாதிரி செய்யணும் சொல்கிறாரு. செகண்ட் பாட்டில் நம்ம திறந்துருவோம், அப்பா எப்படி இருக்குன்னு பாருங்க, சூப்பர் அடிபடியா இருக்குது. ஸோ இதையும் நம்ம இப்போ ஊற்றி புளிஞ்சு எடுத்துடலாம். ஓகே, இதை கலக்காம விட்டுட்டணும், அங்க போய் கலங்கிற போகுது அவ்வளவுதான் பார்த்தீங்களா எப்படி வருதுன்னு. ஸோ இதெல்லாம் லைட்டா ஒரு தடவை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா ரெண்டு மூணாம் தடவை அப்படி செய்யும்போது ஈஸியா வந்துடும். இந்த முதல் தடவை செய்யும்போது தான் ஏதோ பெரிய வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வேலை பார்த்த ஒரு ஃபீலிங் வருது. சும்மா வீட்டில் சாம்பார் வைக்க மாதிரி வச்சு விட்டுருலாம். ஒயின் வந்து இப்போ நான் வந்து ரெண்டு மூணு தடவை அப்படி புளிஞ்சு எடுக்கிறேன், ஆனால் இப்படி தான் புளியணும் அப்படின்னு கிடையாது. அவங்க அவங்களுடைய வசதி பொறுத்து, நம்ம கையில் என்ன பொருள் இருக்கோ புளிகிறதுக்கு அதை பொறுத்து வந்து நம்ம வந்து புளிகிறோம். ஓகே, ஏன்னா ஒரு ஆலை செய்யக்கூடிய ஒரு வேலையாகவும் மனுஷனுடைய கை செஞ்சுட்டு இருக்குது இப்போ. ஐரோப்பா இன்னும் பல நாடுகளில் வந்து இப்போவும் காலில் மிதித்து ஒயினை புளிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. அதோடைய சின்ன கிளிப்பை வந்து நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். But to make the finest ports, like vintages, the traditional method is still preferred. Human foot is the ideal way of doing this. It extracts without breaking the seeds, which would make the wine bitter. Thank you.
இந்த கலரில் சாரி எடுத்தால் நல்லாயிருக்கும், ஒயின் கலர் இதுதான். ஓகே, ஸோ இனியும் கொஞ்சம் இருக்குது, நம்ம அதை புளிஞ்சு எடுத்துருவோம். எவ்வளோ 4 கிலோவில் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள், லிட்டர் லிட்டர்லாம் வந்துருச்சுது. இதை வச்சுக்கோ, மறந்துருச்சு பாரு, பார்த்ததுமே எல்லாம் ஒயினை பார்த்தாவே எல்லாம் மறந்துருச்சுது. ஆஹா, எப்படி இருக்கும் அந்த கலர். ஸோ இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் ஃபுல்லாக ஒயின் ஐட்டங்கள் தான் இருக்குது. ஓகே, அடிபொழி. இந்த கரும்பாலையில எல்லாம் சக்கைகள் புளிஞ்சு கிடக்கும். ஆமா, அப்படியே வீடு ஃபுல்லா இங்க பாருங்க. அதாவது ப்ரொடக்ஷன் லைன் எப்படி நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க. ப்ரொடக்ஷன் எப்படி நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா, புளிஞ்சு போட்டால் சக்கைகள் அங்கே இங்கே புளிய வச்சிருக்கிறேன், இந்த பக்கம் வந்து ஒயின் புளிஞ்சது அப்படி இருக்குது. ஸோ அங்கே ஆயுதங்கள்லாம், அங்கே அதுக்கான ஆயுதங்கள்லாம் இருக்குது. எங்கள் வீடு வந்து ஒரு மாதிரி ஒரு தொழிற்சாலை மாதிரியே இருக்குது. இங்கேயும் கொஞ்சம் சக்கை இருக்குது, அங்கேயும் கொஞ்சம் சக்கை இருக்குது. இப்போ பிரியாணி வீட்டில் செய்தால் ஒரே பிரியாணி மனமாக இருக்கும் வீட்டில். அது மாதிரி இப்போ நான் வெளியில் போனால் எல்லா ஆட்களும் என் மேலே வந்து ஒரு விதமான ஒயின் ஸ்மெல் அடிச்சுட்டு இருக்கும். பல வீடியோக்களை பல விஷயங்கள் அங்கே சொல்லியிருப்போம், ஆனால் இந்த ஒயின் புளியும் போது வரக்கூடிய அந்த வாசத்தை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது எப்படி வந்து இந்த ப்ராடக்ட் அந்த அந்த உணர்வை, அந்த ஃபீலிங்கை, அந்த அனுபவத்தை சொல்கிறது எப்படி, அது எப்படி சொல்கிறதுன்னு, அது குடிச்சாதான் சொல்ல முடியும். பல பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பாங்களா இருக்கும். ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம சொல்ல முறுக்குன்னா சொல்லலாம், பிரியாணினா பிரியாணி வாசம் எப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஃபீலை ஈஸியாக ஓ அப்படின்ட்டு அப்படி அவங்க ஆள் மனசில் பதிஞ்சது அப்படி ஃப்ரூட் தோண்டி விடப்படும். ஃப்ரூட்டை வந்து ஃபெர்மெண்ட் ஆனால் வந்து நம்ம நினைப்போம் அது வந்து ஒரு மாதிரி ஒரு அழுகின ஒரு வாடை அடிக்கும்னு நினைப்போம். அப்படி இல்லை, அப்படி ஒரு உணர்வுகளெல்லாம் தூண்டக்கூடிய ஒரு வாடை, ஒரு வாசம். அது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், இது ஒயின் குடிக்காதவங்களுக்கும் பிடிக்கும் இந்த வாசம். ஒரு மாதிரி ஒரு சுண்டி இழுக்கக்கூடிய வாசம். அதனால தான் ஒயின் வந்து தன்னுடைய காலுக்கடியில் இந்த உலகத்தையே வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு மக்களே. அப்படி இப்படி இப்படின்னு பேசி 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 எல்லாத்தையும் புளிஞ்சு எடுத்தாச்சு பார்த்தீங்களா. அந்த செடிமெண்டேஷன் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது. பட் செடிமெண்ட் ஆகிறதுக்கு முன்னால் இதை வந்து நம்ம இன்னும் ஒரு இந்த துணியில் போட்டு புளிஞ்சு எடுத்துடலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நீங்கள் இதை இதுக்குள்ளே போட்டு வடிகட்டினா அப்படியும் கெட்டலாம். பட் நான் வந்து இது ஒரு 2-3 ப்ராசஸாக பண்ணுறேன். ஏன்னா நமக்கு வந்து மேக்ஸிமமான நம் அந்த ஃப்ளேவர் வந்து அப்போ தான் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சக்கை அங்கே இருக்குது, அதையும் வடிகட்டி எடுத்துடலாம். ஸோ நம்ம எடுத்து வச்ச அந்த துணியை வந்து இந்த மாதிரி சுருட்டிக்கிட்டு இந்த இதோடி போட்டுடலாம். ஓகே, இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பண்ணி எடுக்கலாம். இதனால் அப்படி முறுக்கி 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 விட்டுக்கணும். ஓகே, இந்த முறுக்குக்கு முறுக்கிற மாதிரி முறுக்கி 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 விட்டுக்கிட்டா நமக்கு அதுலேருந்து புளிஞ்சு வந்துடும். நான் கொஞ்சம் புளிவா? ஆ, புளிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த பாருங்கள், அவன் அவர் புளிகிறார். இப்போ எப்படி எப்படி புளிகிறாருன்னு பாருங்கள், சூப்பராக இருக்கு பாருங்கள். பார்த்தா இன்னும் வயின் அதுலேருந்து எடுக்கலாம் போல் இருக்குது. பட் அதான் மேக்ஸிமம் நம்ம எடுத்தாச்சு. இவன் பார்த்தீங்கன்னா இந்த திராட்சையை போட்டு புளியோ 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 புளியோன்னு புளிஞ்சதில் கடைசி இந்த சக்கையில் புளிஞ்சதில் இவ்வளோ வந்துருக்கு பாருங்கள். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சக்கையை அப்படி விட்டுறக்கூடாது, ஏன்னா இதில் இது வந்து நல்ல ஒரு கான்சன்ட்ரேட்டடான ஒரு இது. ஸோ அதனால் கடைசி முடியது வரை நம்ம புளிஞ்சு எடுத்துடணும். ஸோ இதையும் நான் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஊற்றிடுறேன். இனி வந்து நம்ம 2 மஸ்லின் கிளாத் எடுத்தோம் அப்படின்னா, ஒன்று வந்து இந்த சக்கைகளை புளிஞ்சு எடுத்து இது பண்ணுறதுக்காக, இன்னொன்று வந்து எல்லாம் புளிஞ்ச பிறகு கடைசியில் புளிகிறதுக்காக உள்ள மஸ்லின் கிளாத். ஓகே, இந்த கிளாத்தோட போனால் தான் அந்த துகள்கள் நம்ம போட்டோம்ல, அது எனது போட்டோம் என்ன போட்டோம், பட்டை சோம்பு, பட்டை சோம்பு அதெல்லாம் அதோட போயிருக்கும். அதாவது ஈஸ்ட் போட்டோம்ல நம்ம, ஸோ கொஞ்சம் ஈஸ்ட் எல்லாம் போட்டோம். அதெல்லாம் வந்து இதில் வந்து ஒரு மாதிரி நான் காணிக்கிறேன்னே கடைசியில் உங்களுக்கு ஒரு லைட்டாக ஒரு துகள் மாதிரி வரும். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து இதில் நம்ம விட்டுறலாம். இந்த மாதிரி லேடல் எடுத்து அப்படியே விட்டுருவோம். இது
இது கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸ் தான் கடைசியில், ஏன்னா அது டக் டக்குன்னு நின்று ஊற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான். சக்கையை புளிகிறது தான் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து தேவைப்படும். ஸ்பூன் வச்சில் சாட்டி விடும்போது எல்லாம் குயிக்காக போயிடும். குயிக்காக போகுது. இது கொஞ்சம் டைம் எடுத்து செய்ய வேண்டிய ஒரு ப்ராசஸ் தான். அட்லீஸ்ட் ஒரு அரை மணிக்கூர்னாலும் ஆகும். ஓகே, ரெண்டாவது நம்ம டெய்லி செய்ய போகிறதில்ல, வருஷத்தில் ஒரு நாள் ஏதாவது செய்வோம். அதனால சில நேரங்களில் தடுமாட்டங்கள் வரலாம். சொல்லிக்கலாம், கிறிஸ்மஸ் அன்னைக்கு நாங்கள் வைன் பண்ணோம்லன்னு கதைகள் சொல்லிக்கலாம். அதுக்காகத்தான் நான் வந்து இப்போ முதல்ல வடிகட்டின மாதிரி இப்போ வடிகட்ட மாட்டேங்குது. ஏன்னா வந்து அந்த சின்ன சின்ன துகள்கள்லாம் அடைச்சிக்கிட்டு இருக்குது பாருங்கள். நல்ல குருமம் மாதிரி இருக்கா இப்போ. ஸோ இதை வந்து இந்த துகள்கள்லாம் நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வடிவெட்டலாம். ஓகே, ஸோ இதுங்களா துகள்கள், இந்த கிரேப்ஸோட துகள்கள். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம கொட்டிடலாம். ஓகே, கடைசி பகுதி வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜார்லேயே புளிஞ்சிருக்குது, ஆனால் நான் ஒரே ஜாரில் தான் இப்போ நான் ஊற்றி வைக்க போகிறேன். பாருங்க, ஓகே சூப்பராக ஊற்றியாச்சுது. ஒயின் எல்லாம் அடிப்படியாக ஆயிடுச்சுது. இனி எல்லாம் வந்து கழுவி எடுக்க வேண்டிய வேலை தான். அழகாக ஆயிடுச்சுது பாருங்கள், இவ்வளோ ஒயின் வந்திருக்குது. ரெண்டு பாட்டிலில் போட்டது, ஒரு பாட்டில் ஒயின் வந்திருக்குது. ஸோ இது வந்து ஒரு 4 லிட்டர் பிடிக்கக்கூடிய ஒரு குடுவை இது. ஓகே, ஸோ வந்து ஒரு 4 லிட்டர் ஒயின் இப்போ நமக்கு வந்திருக்குது. ஸோ 4 கிலோவிலேருந்து 4 லிட்டர் ஒயின், தரமான சுத்தமான வீட்டிலே செய்த அன்போட சுவையோட சிரிப்போட செய்த ஒரு ஒயின் வந்து நமக்கு கிடச்சிருக்குது. பாருங்க எவ்வளோ, எனக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏக்கா இதை நீங்கள் இப்படியே கொடுப்பீங்களா எல்லாருக்கும் கேட்காங்க, கிடையாது. இதை வந்து ஒரு பாட்டிலில் ஒயின் பாட்டிலுங்க, இது ஒயின் பாட்டில் இல்லை நான் காணிக்கிறது. இந்த மாதிரி ஒயின் பாட்டில்களில் ஊற்றி தான் நம்ம கொடுப்போம். பட் என்னென்னு கேட்டிங்கன்னா இது இருக்க 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 இன்னும் கீழே வந்து அந்த செடிமெண்ட் இப்போ இது பண்ணி, இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் தான், இன்னும் இருக்குது. இருக்க இருக்க கீழே கொஞ்சம் போய்கிட்டே இருக்கும். ஓகே, அந்த சின்ன சின்ன துகள்கள்லாம் கையில் லேசாக கழுவிடுறேன். இது ஒயின், அடுத்த ஒயினாலே ரெண்டாவது முறையாக என்னுடைய ஒயினாலே கணிக்கிறேன். பாருங்கள் ரெண்டு இதில் நம்ம வந்து கிரேப்ஸை வந்து ஃபெர்மெண்ட் பண்ண வச்ச ரெண்டு இது. ஸோ அது வந்து ஒரு பாத்திரமாக இப்போ மாறிட்டு ரெண்டு பாத்திரத்தில் புளிஞ்சு எடுத்துகிட்டு இருந்தோம். அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் புளிஞ்ச கிரேப்ஸ்கள், ஸோ எல்லாம் அப்படி இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம இது பண்ணி துறை கொண்டு போட்டுடலாம். ஆக்சுவலி இது உரமாட்டு போடலாமா என்னங்கிறது எனக்கு தெரியல. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த புனலை இதுவரை நீங்கள் யூஸ் பண்ணலேக்கான நீங்கள் கேட்பீங்க. நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறதில்ல இந்த புனல். அதாவது இந்த புனல் வந்து நம்ம பாட்டிலுக்குள்ளே நம்ம ஒயின் பாட்டிலுக்குள்ளே இந்த ஒயினை ஊற்றி வைக்கும்போது இது பண்ணுறது. ஸோ அதனால் வந்து நான் இப்படி இப்படி ஊற்றி இப்படி ஊற்றணும், இதெல்லாம் சொல்லி தரணுமா என்ன எல்லாருக்கும். ஓகே, ஸோ இப்படி ஊற்றுறது தான். பட் நான் இன்றைக்கி வந்து இந்த பாட்டில் இப்படியே வச்சிடலான்னு நினைக்கிறேன். இன்னொரு 2 நாள் கழித்து தான் நான் வந்து பாட்டிலில் ஊற்றி வைக்க போகிறேன். ஓகே, ஸோ இன்னும் ஒரு ஃபில்டர் இருக்குது, கடைசியில் ஏதாச்சுனா அது ஃபில்டர் ஆகிக்கும், அதுவும் ஃபில்டர் ஆகிக்கும். என்ன கேட்டிங்கன்னா இதில் கொஞ்சம் இதெல்லாம் வந்து கீழே கொஞ்சம் படியும். ஸோ அதை படியை விட்டு எடுத்து வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 2 நாள் அதுக்கப்புறம் நம்ம வந்து பாட்டிலில் அடைச்சி அப்படியே வச்சிட்டோம்னா நம்ம ஒயின் வந்து சூப்பராக அடிப்படையாக ரெடி ஆயிரும். இப்போ இந்த ஒயின் செய்கிறதுக்கான காஸ்ட் எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா 4 கிலோ திராட்சை வாங்கினேன், 1 கிலோவுக்கு வந்து 4 பவுண்டு திராட்சை வாங்கினேன். 4 கிலோவுக்கு என்னது 16 பவுண்டு. போயிட்டு வந்த செலவு, பெட்ரோலு செலவு எல்லாம் சேர்த்து 4 போட்டாலும் உங்களுக்கு வந்து 20 பவுண்டுக்குள்ள நான் வந்து இந்த ஒயினை வந்து இது பண்ணியிருக்கிறேன். ஆனால் வந்து நம்ம இதை கடையில் கொடுத்து வாங்கும்போது கணக்கு போட்டால் 1 பாட்டிலுக்கு 8 பவுண்டுன்னு கணக்கு போட்டாலும் 5 பாட்டிலுக்கு வந்து 8 40 40 பவுண்டு. ஸோ ஒரு 20 பவுண்டு வந்து நம்ம இதில் சேவ் பண்ணியிருக்கிறோம். ஓகே மக்களே, ஸோ சூப்பர் அடிப்படையான வீட்டில் உள்ள தயாரித்த ஒயின் இப்போ ரெடி ஆயிடுச்சுது எங்கள் வீட்டில். இது வந்து எவ்வளோ நாள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ நாள்னாலும் நம்ம வீட்டில் வச்சுருந்தா எவ்வளோ நாள் இருக்கும், வருஷ கணக்காக கூட இருக்கும். ஆனால் மூடும்போது நல்ல காற்று புகாத இடங்களில் மூடியை வந்து நல்லா மூடி வைக்கணும். ஓகே, இது வந்து இப்போ தான் ஒயின் பண்ணி நீ இது எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சுட்டா நம்ம ஒயின் ப்ரிப்பரேஷன் வந்து
கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிரேப்ஸ்ல மட்டும் ஒயின் பண்றோன்னு இல்லை, ஜிஞ்சர்ல ஒயின் பண்ணலாம், இஞ்சியில ஒயின் பண்ணலாம், நெல்லிக்காயில ஒயின் பண்ணலாம், வாழைப்பழத்துல ஒயின் பண்ணலாம், எண்ணத்துல இல்லாம ஒயின் பண்ணலாம். ஸோ வர போகும்போது நான் போக போக நான் அதெல்லாம் பண்றதா இருந்தா உங்களுக்கு செய்து காணிக்கிறேன். ஓகே, இதோட இந்த வீடியோக்கு முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோல பாக்குறேன். அப்படி தான், பை பை.